அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிகரெட் ஸ்மோக்கிங்க ஸ்டாப் பண்ணாலே வித்இன் ஒன் இயர் உங்களோட ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து 50% வந்து கம்மியாயிடுது. 90% ஆஃப் லங் கேன்சர்ஸ் வந்து இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்லயே ஏற்படுது. அதனால இந்த அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து 7-day சிகரெட் குட்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு 7 days நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, அண்ட் ஆன் தி எண்ட் ஆஃப் 7th day நீங்க சிகரெட் ஸ்மோக்கிங்க கம்ப்ளீட்டா குவிட் பண்ணணும். இந்த 7 days நீங்க ஏதாவது ஒரு நாள் அதை கம்ப்ளீட்டாவே விட்டுரலாம் அப்படியே அப்ரப்டா, ஆர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி 7 days கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண பார்க்கணும். ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் லைக், இப்போ ஏதாவது நீங்க போற ஒரு இடமா இருக்கலாம், இல்ல ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்க டீ கடையா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்க கூட இருக்கிறவங்க யாரு கூட அதிகமா நீங்க தம் அடிப்பீங்களோ அவங்கள கொஞ்சம் நாளைக்கு நீங்க பாக்குறது அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் என்ன ஆயிடுதுன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க, பட் திருப்பி வெளியே போகும்போது அந்த கம்பெனினால திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்கும், இது இல்லாம நம்மளால இருக்க முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்ற வரைக்குமே உங்க கூட யூஸ்வலா ஸ்மோக் பண்றவங்க நீங்க பாக்குறது அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட், இந்த 7 days வந்து நீங்க அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் நீங்க விட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி நினைக்கும் போது அந்த கிரேவிங் வரும்போது என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கணும். அது வந்து ஏதாவது காஃபியா இருக்கலாம், இல்ல டீயா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்துக்கு நீங்க உங்க மைண்டை வந்து டைவர்ட் பண்ணணும். பிசிக்கலி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க, யோகா பிரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிங்க, ரெகுலரா ஜிம்முக்கு போக ஆரம்பிங்க. இது பண்ணும் போது உங்களுக்கு அந்த கிரேவிங் ஃபார் சிகரெட்ஸே வந்து கம்மியாயிரும். இந்த வீடியோவை உங்க சர்க்கிள்ல ஸ்மோக் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.